ஹலோ டெக்லனர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அமேசானோட ஆல் நியூ எக்கோ பேர்ட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அமேசான் அப்படின்ற மாதிரி தான் இதோட ரிவ்யூ இருக்கும்போது. பிகாஸ் அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸ்க்கு இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? நான் சொல்ல, நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது பார்த்திங்கன்னா அமேசானோட எக்கோ பேர்ட்ஸ் ஜென்ரேஷன், அதாவது செகண்ட் ஜென்ரேஷன். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருப்பே, செகண்ட் ஜென்ரேஷன். ஓகேவா? ஓகே, இந்த பட்ஸில் அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி இதோட டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிச்சலாம். இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கன்னு தெரியல. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக இந்த ரியல் மீல்ஸ்லாம் கூட வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், காது வேலியே ரொம்ப பெருசாக இருக்கும் இருக்கும். பட் எனக்கு இந்த டிசைனை யாரை போட்டுருந்தால் கண்டிப்பாக நான் அவங்கள பார்த்தே சிரிச்சிருவேன், அவ்வளோ காமெடியாக இருக்கும். பிகாஸ் காது வேலியே ரொம்ப பெருசாக இருக்கும். பார்க்கும்போதே காது இந்த பக்கம் சைடும் இந்த பக்கம் சைடும் பெருசாக ஒரு உருண்டை எடுத்து வச்சிருக்க மாதிரி. எனக்கு சத்தியமாக இந்த டிசைன் பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது என்னோட விருப்பம். ஓகேவா? என்னோட விருப்பம். எனக்கு அந்த ஸ்டெம் டேப் தான், அதாவது அதனால தான் என்னமோ தெரியல, ஆப்பிள் கூட அவங்களோட ஏர்பாட்ஸ்க்கெலாம் வந்து அந்த ஸ்டெம் டைப்புக்காக கொடுக்குறாங்க இயர்பட்ஸ். அது பார்க்கவும் லுக் வைஸும் நல்லாயிருக்கும், அதனால நம்ம போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம்லாம் விளையாது, பார்க்குறவங்களுக்கும் ஓகே சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா. ஓகேவா? ஓகே, இதில் அவங்க யூஸ் பண்ணுங்க மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ரீசைக்கிள், அதாவது நீங்கள் இதில் பிளாக் கலர் இருக்குது, அந்த பிளாக் கலர் வாங்கினீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்கீங்கலாம். பிளாக் கலரில் மட்டும் அவங்க 21% ஆஃப் ரீசைக்கிள், அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணி அந்த பிளாக் கலரில் இயர்பட்ஸ் மட்டும் செய்கிறாங்களாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த பட்ஸை வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு ரீசைக்கிள் பண்ண ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா நீங்கள் கொஞ்சம் பெருமையாக கூட நினச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற பேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது வுட் ஃபைபரால் மேட் பண்ண ஒரு மெட்டீரியலை வச்சு தான் அவங்களோட பேக்கிங் அந்த பாக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இதில் இருக்க சிப்ஸெட்ஸ் எல்லாத்தையும் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுங்க, அதாவது சோலார் சிஸ்டம் அண்ட் விண்ட்மில்ல யூஸ் பண்ணி அதிலேருந்து க்ரீன் எனர்ஜி மூலிமா தான் இதை செஞ்சுருக்காங்களாம். ஓகே, அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாம்சங் S22 அல்ட்ராலையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஃபிஷோட நெட்டை வச்சு. அது மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுறாங்க. இது மாதிரி ரீசைக்கிள் பண்ணுறதுனால நம்மளுக்கும் நல்லா தான், நம்ம எடுத்துக்கும் நல்லா தான். ஓகே, அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ நம்ம இதோட ரிவ்யூஸ்க்கு வந்துடலாம். ஓகே, ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5.7 mm கான டிரைவர் கொடுத்துருவாங்க. 5.7 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இதை பற்றி நம்ம பேசுவோம். 5.7 mm கான டைனமிக் டிரைவர் பற்றின கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IPX4 கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட் மட்டும்தான் வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 45 gram தான் வருது. இதோட ஒரு ஒரு பட்ஸோட சைஸ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 5 grams கிட்ட வருது அப்படின்லாம். அதாவது ஒரு பட்ஸ் நீங்கள் காதில் போகிறது பார்த்தீங்கன்னா 5 gram இருக்கும் அப்படின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 ரன் ஆகுது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 1 ரன் ஆகிட்டுருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 ரன் ஆகுது. ஓகே, இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 10 meters வரையும் நல்லா கேட்கும் அப்படின்லாம். இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட அமேசானோட லோகோவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு பட்ஸும் உங்கள் காதில் போட்டுக்கிட்டு கண்டினியூஸாக சாங் கேட்குறதா இருந்தால் 5 hours வரைக்கும் கேட்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங், அதாவது அந்த கேஸ்குள்ளே போட்டு போட்டு மொத்தமாக எத்தனை தடவை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15 hours அப்படின்றது சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, 15 hours வரையும் நீங்கள் இப்போ ஒரு வெக்கேஷன் போகிறீங்களாம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 hours கேட்டு 5 hoursனா 5 hours வராது அவங்க சொல்கிறதோட இப்படி தான் கம்மியாக ஒரு 4 hours வந்துன்னா 4 hours கழிச்சு மறுபடியும் சார்ஜ் கேஸில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 4 hours கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 4 hours கேட்டு இது மாதிரி 3 times அதே மாதிரி நீங்கள் 3 times டோட்டலாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஒன்ஸ் அந்த கேஸாக 100% சார்ஜ் பண்ணிட்டான். ஓகே, இதோட ப்ரைஸ் எப்படி பார்த்தீங்கன்னா போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,999 rupees, அதான் கிட்டத்தட்ட 11,000 rupees. அது அந்த 1 rupee குறைச்சி சொல்லி இப்போ என்ன புரிஞ்சிருந்தது தெரியல. சரி, 11,000 rupees தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே இதை, அதாவது இதே இயர்பட்ஸில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 13,000 rupees தராங்க. ஜஸ்ட் 2,000 rupees தான் நீங்கள் ஒயர்லெஸ்ஸாகவே சார்ஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேறு லெவல் டெக்னாலஜி, அது வெறும் 2,000 rupees. ஸோ இந்த எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு தெரியல, அது ஒரு கட்டு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா அமேசான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் 10 days ரிட்டர்ன் தராங்களாம். அதான் நீங்கள் 10 நாள், அதாவது 9 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். 10th நாள் உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணினா அவங்களோட 100% அந்த நீங்கள் எவ்வளோ அது காசு கொடுக்குறீங்க அந்த 11,000 rupees அப்படியே உங்களுக்கு திருப்பி தந்துருவாங்களாம். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்றாங்க.
மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது உங்கள் சுற்றி ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இருக்கலாம், அது ஓரளவு அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய சாங்ஸை மட்டும் நல்லாவே தெளிவாக கேட்க வைக்கும் அப்படின்லாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இன்பில்டாகவே 3 mics வருது. ஸோ நீங்கள் கால் குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறதோட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே அலெக்ஸா இருக்குது. நீங்கள் அலெக்ஸாவுக்கு ஜஸ்ட்டு டேப் பண்ணி கூப்பிட்றது மூலிமா நீங்கள் அலெக்ஸா கிட்ட என்னென்ன வேணுமோ எல்லாமே கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங் கூட ஈஸியாக ப்ளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 minutes சார்ஜ் பண்ணாலும் போதும், 2 hours வரையும் நீங்கள் கண்டினியூஸாக மியூசிக்ஸ் கேட்கலாம் அப்படின்னாக்க. அந்த பாக்ஸ் பார்க்கும்போதே கொஞ்சம் பல்கியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை எப்படி பேர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலெக்ஸா அப்படின்ற ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆப்பில் தான் போய் இந்த பட்ஸிங் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் எவ்வளோ லெஃப்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட் இயர் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு இருக்கும். அதுவே உங்களுக்கு வேணும்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இந்த என்கோ எக்கோ பட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேஸ் தராங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 pairs ஆஃப் அந்த மேலே அந்த உங்கள் காதில் கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்காக அந்த ஐயோ அது பேர் என்னடா பட்ஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலிகான் டிப்ஸ் தராங்க, சார்ஜிங் கேபிள் தராங்க, சார்ஜர் கிடையாது, நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, எல்லாம் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இதை வாங்குவீங்களா, அதாவது 11,000 ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் நான் சத்தியமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஒயர் டிசார்ஜிங்கே போதும் நான் விட்டுறேன். 11,000 ஓகே, 11,000 இதை நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க போல, 2 பேர் தான் ரிவ்யூ போட்டிருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 1 star கொடுத்துட்டு ஒர்த்தே இல்லை அப்படின்றாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 5 star கொடுத்துட்டு சூப்பர் அப்படின்றாங்க. அது யாருக்கு தெரியும், இதனால நிறைய பேர் வாங்குவாங்க தான் தெரியும் அப்படின்லாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 mm டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 mm கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல போல, கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் சாங் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும், நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கறதுனால நம்மளுக்கு தெரியல. ஓகேவா, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஐயோ எத்தனை தடவை சொல்லுன்னு கேட்காதீங்க. ஓகே, லாஸ்ட் டைம் கடமை சொல்லிட்டேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.